வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசு பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து 8வகுப்பு கல்வி தகுதியில் நிரந்தர அரசு வேலைக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. டெம்பரவரிலாம் கிடையாது, நிரந்தர அரசு வேலைக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வர 24 நவம்பர் 2023 வரையும் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இந்த வேலைவாய்ப்புக்கோ எக்ஸாமோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலயமா மட்டும்தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாங்க. அதுவும் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரரி பேஸ்லையும் கிடையாது. இப்போது இந்த வேலைவாய்ப்பு எந்த மாவட்டத்துலேருந்து வெளியிட்டிருக்காங்க, என்னென்ன பதவிகளுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். முதல்ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவிகள் அந்த கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் உங்களுக்கு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் வேகன்சிக்கும் இது அறிவிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு வேலைவாய்ப்பும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெயர், அதுக்கப்புறம் உங்கள் பாலினம் ஆனா பெண்ணா திருநங்கை அப்படிங்கிறத குறிப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் உங்கள் ஃபோட்டோவை ஒட்டிட்டு அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிறந்த தேதி, அதுக்கப்புறம் வயது, கல்வி தகுதி, தற்போது முகவரி, நிரந்தர முகவரி அப்படின்னு சொல்லி உங்கள் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரம் கைபேசின்னு, அதுக்கப்புறம் மின்னஞ்சல் முகவரி, அதுக்கப்புறம் உங்கள் மதம் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா இதா மதத்தினான்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வகுப்பு அதோட உட்பிரிவு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் சொந்த மாவட்டம், நிறைய பேர் ப்ரோ விழுப்புரம் மாவட்டத்தினை மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது, நீங்கள் பிற மாவட்டத்தினா இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எதுவும் ப்ரையாரிட்டி முன்னுரிமை இருந்துச்சு அப்படின்னா அதோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தில் டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. பள்ளி மாற்று சான்றிதழ், கல்வி தகுதி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ், அதுக்கப்புறம் ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, இதில் வீட்டு ரசீது ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கவர் எடுத்துக்கிட்டு அது என்ன சைஸ் வந்து 10x4 சைஸ் ஒரு கவர் எடுத்துகிட்டு மேலே உங்கள் அட்ரஸ் எழுதிட்டு ஒரு 30 ரூபா ஸ்டாம்ப் போட்டு இந்த அப்ளிகேஷன் கவரோடு நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்க. அப்படி அனுப்புகிற பட்சத்தில் உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் அதில் வச்சு உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடம் நாள் உங்கள் சைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதில் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷன் என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள் விழுப்புரம் மாவட்டத்துக்கு அட்ரஸ், இந்த அட்ரஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். என்ன போஸ்ட்டுக்கு மொதல் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவிகளுக்கு நோட்டிஃபிகேஷன். இந்த வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 13 பஞ்சாயத்துலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 13 பஞ்சாயத்துலேயும் அலுவலக உதவியால் ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் வேகன்சி இந்த ரெண்டு கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த அலுவலக உதவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி 15700 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதே டிரைவர் கேட்டகரி எடுத்துகிட்டிங்கன்னா 20,000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரி டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறாங்க. ஒன்ஸ் உங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிருங்க. போயிட்டாலே தனித்தனி பஞ்சாயத்து வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கான அஃபிஷியல் வெப் பேஜ். இந்த பேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா கீழே எப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், இல்லை கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் 13 பஞ்சாயத்துலேருந்து அலுவலக உதவியாளர், அதுக்கப்புறம் டிரைவர் ரெண்டு கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க குறிப்பிட்ட அட்ரஸுக்கு அனுப்பிக்கோங்க. வேறு வந்து இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணித்தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். Thank you and bye bye friends.